ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கடகராசி செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்தை பற்றியும் கடகம் எப்படி இருக்குது? கடகம் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் இந்த செப்டம்பரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது டிரான்சிட். 23ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு, லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் ராகு சென்றால், ஒரு ராசிக்கு 11ல் வந்து ராகு நின்றால் அவர்கள் வந்து லாபம், யோகம், முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன். உங்களுடைய பிறவி ஜாதகமே ராகு நல்லா பலமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி பலமாக இருந்ததுன்னா, ராகு தசை நடந்திருந்ததுன்னா, ராகு புத்தி நடக்குதுன்னா, இந்த கடகத்திலேருந்து ராகு போகும்பொழுது நிச்சயமாக அது பலனை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாகவே கடக லக்னக்காரங்கள்லாம் வந்து அதிகமாக ஒரு மண்ணில் பிறந்து வேறு ஒரு மண்ணில், அதாவது ஒரு ஊரில் பிறப்பாங்க, வேறு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த போகிற இடத்துல அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ஜாபில் இருக்காங்க, ரொம்ப பெரிய லெவலில் வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து கடகத்துக்கே உண்டு. அது மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது இந்த முறை இது 23ஆம் தேதியிலேருந்து பெரிய அட்வான்டேஜ். இன்னும் 2 மாதங்களில் குருவுடைய பார்வையும் பெற போகிறீங்க, உங்கள் ராசிலையும் பதியும், ராகு மேலேயும் பதியும், அது இன்னும் ஒரு பெரிய வளமையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மற்ற பேனல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிலேயே சுக்கரன், இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலேயே இந்த மந்த்தை பிகின் பண்ணுறதுனால எப்போவுமே பாருங்கள், வீனஸ் வந்து அழகு, அது வந்து ஒரு வசீகரம்னு சொல்லலாம், இல்லை சந்தோஷம், கேளிக்கை, ஆனந்தம், நல்ல உணவு சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் தான். ஸோ கடகத்தில் இந்த மாதத்துலேயே வந்து உங்களுக்கு சுக்கரன் ஃபஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இயற்கையாக வரும், நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அழகு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப ஒபிசிட்டி, நீங்கள் வந்து ரொம்ப உடல் பருவனாக இருக்கீங்க, இந்த முறை ஜிம்முக்கு போகலாம், நம்ம ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் வீட்டெலாம் குறைக்கலாம், நம்ம அழகுப்படுத்திக்கலாம், நம்ம கொஞ்சம் இளமையாக மாற்றிக்கலாம், எனக்கு வந்து வரன் பார்க்குறாங்க ஸோ நான் கொஞ்சம் என்னோடய பாடியை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கணும், இந்த முயற்சியெலாம் அந்த சுக்கரன் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. 2 வந்து சுக்கரன் என்ன பண்ணும், சுகபோகங்கள், தேவையான கம்ஃபர்ட்ஸை கொடுக்கும். நான் ரொம்ப நாளாக ஒரு பழைய வண்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், இப்போ ஒரு வாகனத்தை மாற்றலாம் நினைக்கிறேன், இது ஒரு ரைட் டைமானு கேட்டால் சுக்கரன் தானாகவே அதை பண்ண வைக்கும், ஒரு வண்டியை போய் புக் பண்ண வைக்கும், அந்த டெலிவரி எடுக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி சந்தோஷங்களை இந்த சுக்கரன் கொடுத்துரும். அது ஆபரணங்களாக எடுத்துக்கலாம், பெண்கள்லாம் ஆபரணங்களாக எடுத்துக்கலாம், பல அவங்கவுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வந்து மந்தோட பிகினிங்கில், ஸோ சூரியன் 2ல இருந்துன்னா வாக்குஸ்தானாதிபதி சூரியன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது, ப்ளஸ் வந்து சூரியன் பொதுவாக தனஸ்தானத்தில் இருந்தார்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறது, ப்ளஸ் நீங்கள் சொன்னதை வந்து செயலாக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கறது. நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க நான் தான் செய்ய போகிறேன்ட்டு அதை செயலாக்குறதுக்குன்னு ஒரு பலன் வேணும் இல்லையா, சொன்னதை செய்ய முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, சொன்னதை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூரியன் வந்து 15th of September வரையில் உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால. 3ஆம் இடத்துல வந்து புதன் இருக்குது, இந்த புதன் வந்து மறைந்தாலும் அதுக்கு வந்து பலன் அதிகம், மறைந்த புதன் வந்து நிறைந்த தனலாபத்தை தரும்னு சொல்லலாம், இல்லை மறைந்த புதன் வந்து கலைகளில் வந்து தேர்ச்சியை கொடுக்கலாம், இப்போ என்ன ஒளிஞ்சிருந்து கற்றுக்கிறது, இப்போ எப்படி புராண கதைகளை வந்து ஏகலவியன் கற்றுக்கிட்டாரோ அந்த மாதிரி இந்த புதன் வந்து யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் ஒரு கேள்வி ஞானம் போல் மறைந்திருந்தோ இல்லை பக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதன் மூலிமா ஒரு பாயிண்ட் நீங்கள் ஸ்பார்க் எடுத்துப்பீங்க, சரி இதை நம்ம பண்ணி பார்த்தா என்ன, நாம் செஞ்சு பார்த்தா என்ன, அந்த ஒரு ஐடியாஸ் வந்து இந்த புதன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியுது. குரு எங்கே இருக்காருன்னா 6th house வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே அது குருவுடைய வீடாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து பொதுவாக கடகத்துக்கு குரு வந்து ஒரு பாதக பலனியோ இல்லை கெடு பலனியோ அவ பலனியோ பெருசாக தர்றது கிடையாது, அந்த வகையிலையும் குரு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டில் தான் இருக்குது. 7 வந்து வக்ர நிவர்த்தி அடைய போது
இப்போ திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உள்ளவங்களுக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 11ஆம் இடத்துல போகிறதுனாலையும் சனி 7ஆம் இடத்துல 7 குடையனாக இருக்கிறதுனாலையும் ஒரு விவாக பிராப்தங்களுக்குலாம் வந்து நெருக்கத்தை கொடுத்துருவார். அப்புறம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த முறை செட் ஆகலை. இப்போ பாருங்கள், கடகத்திலேயே வந்து சுக்ரன் இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு பெண் பார்க்க வராங்க, இல்லை வந்து உங்களை வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னாலும் கூட இந்த சுக்ரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதுனால இந்த முறை உங்களை வந்து ஏதோ ஒரு பிரகாசமாக ஜொலிக்க வைக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்ட்யூமை செலக்ட் பண்ண வைக்கும், உங்களை எப்படியோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சைட் வந்து என்னென்னா பெட்டராக தெரிய வைக்கும். இது வந்து சுக்ரன் கொடுக்கறது. அந்த பக்கம் சனி 7 இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பேசி முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் மேரேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு நல்ல செய்தி தான், ஏன்னா குருவோட என்ட்ரி வந்து நெருக்கத்தில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு முன்னாடி ஒரு முன் செயல்கள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்லை ஒரு நிச்சய தாமதம் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை, இதெல்லாம் ஒரு பிராப்தம் உண்டு. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த நான் சொல்லிட்டேன். கடகத்தில் வந்து வேறு என்ன முக்கியமான ஒரு இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு கரியர் பிளான்டாக இருக்குது. அந்த கரியர் பிளான் 10th ஹவுஸில், அதாவது மேஷத்திலே செவ்வாய் 10ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் இல்லாமல் இருக்கும், 10ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைஞ்சிருக்கும். ஏற்கனவே நிறைய வேலையில் வந்து முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி லாஸ்ட் இயர் விட்டதெல்லாம் இந்த முறை தேடி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது 10th ஆஃப் செப்டம்பர்லேருந்து. ஏன்னா 11th ஹவுஸில் வந்து உங்களுக்கு ராகு போகிறதுனாலையும் 10ல் செவ்வாய் வந்து வக்ரம் அடையிறதுனால முன்னாடி வந்து என்னெல்லாம் பெண்டிங் பண்ணி ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, பில்டிங்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது டெலிவரி பண்ணணும், ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும், நிறைய பெண்டிங், ஏன்னா இப்போ ஒரு சூழ்நிலைனால பெண்டிங் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து செப்டம்பர் 10th மேலே உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய எனர்ஜி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பழசெல்லாம் எடுத்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். முன்னாடி என்னெல்லாம் வேலையில் வந்து பாக்கி வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ செய்ய வைக்கும். இந்த அளவுக்கு வந்து செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கும். ஸோ ஓவராலாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்ல ஒரு பலனாக இருக்குது, நல்ல மாதமாக இருக்குது, தைரியமாக செய்ய வைக்கும். எதெல்லாம் முன்னாடி நடக்காமல் இருந்ததோ, ரொம்ப தொய்வடைஞ்சிருந்ததோ, டல்லாக இருந்ததோ, வீக்காக இருந்தோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுச்சி எழ ஆரம்பிச்சிடும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ராகுவுடைய டிரான்சிட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து புதனும் ரொம்ப நல்ல இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, அதுவும் டிரான்சிட் நல்லா எடுக்க போகுது. சூரியன், சுக்கரன், குரு கிட்டத்தட்ட கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிளானட்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கு தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்போது அதுக்கு ஆதரவு அதிகமாக பெருகும். குடும்ப உறுப்பினர்களும் இந்த முறை சப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வெளியாட்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்ற இடத்துல ஒரு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய சூழ்நிலைகள் சாதகமாக நடக்கக்கூடிய இயல்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபமான மாதம், முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நல்ல மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்கள்லாம் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீ இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.